அண்ணாவுக்கு தெரியாத அரசியலா, காமராஜுக்கு தெரியாத அரசியலா, குமாரசாமி ராஜாவுக்கு தெரியாத அரசியலா, ராஜாஜிக்கு தெரியாத அரசியலா? யோசிக்கணும். ஓமந்து ராமசாமி ரெட்டியாருக்கு தெரியாத அரசியலா? எந்த மதத்தலைவரோ சமூக தலைவரோ குடியவர் ஒத்துக்கிட்டாங்களா? தேவர் சமூகத்து மக்களுக்கு சொல்றேன், பசுமன் தேவர் திருமகன் குடிகார பக்கத்தில் வரவிடுவாரா? 2 ஜூலை 29 இந்த ஊருக்கு டாஸ்மாக் கடை வரப்போகுதுன்னு தெரிஞ்சு பிரசிடண்டா இருந்த வை ரவிச்சந்திரன் ஏகமனதா தீர்மானம் போட்டு இந்த ஊர்ல எல்லா சமூக மக்களும் ஒற்றுமையா இருக்கிறோம், முன்மாதிரியான கிராமம், இங்க மதுக்கடை திறக்கக்கூடாது, டாஸ்மாக் கடை வைக்கக்கூடாதுன்னு தீர்மானம் போட்டு கலெக்டர்கிட்டயே கொண்டு போய் கொடுத்தாரு. ஆனால் அதை அரசு பரிசீலிக்கவே இல்லை, பரிசீலிக்காது. சசிபெருமான் சாக வேண்டிய அவசியம் என்ன? 200 அடி மின்கம்பத்தில் செல்போன் டவர்ல அலைபேசி கோபுரத்தில் எப்படி ஏறினாரு? அதை பார்த்தாலே நமக்கு அது கீழே நின்றாலே உயிர் போயிடும், அவ்வளவு பயமா இருக்கு. எதுக்காக போனாரு, எப்படி ஏறினாரு? உண்ணாவிரதம் இருந்தாங்க, போலீஸ் அடிச்சு விரட்டி கைது பண்ணிட்டு உண்ணாவிரதம் பந்தல் பிஞ்சு போட்டாங்க. அதே உண்ணாமலை கடை அந்த ஊர்ல, இதே இந்த நடந்த சம்பவம் நடந்த ஊர்ல இந்த மாசம் ஜூன் மாசம் 30ஆம் தேதி இந்த வருஷம், போன வருஷமே ஹைகோர்ட் ஆர்டர் போட்டுருச்சு கடையை மூட சொல்லி, சர்ச்சுக்கு பக்கத்துல இருக்கு, அவங்க மூடல. இப்ப வந்து என் தம்பி கிட்ட வந்து ஆர்டிஓ இவங்களும் நீங்க என்ன கோரிக்கை மனு கொடுத்துருக்கீங்களான்னு, எத்தனை கோரிக்கைகள் கொடுத்தாங்க சசிபெருமாள், சாக விட்டீங்களே. 15 நாளைக்குள்ள இந்த கடையை மூடுறோம்னு வாக்குறுதி கொடுத்தாங்க, ஜூலை 15 20ஆம் தேதிக்கு மூடல. 31ஆம் தேதி தீக்குளிப்பு போராட்டம் அந்த ஊர் மக்கள் அறிவிச்சாங்க, பிஜேபி பிரசிடன்ட் ஜெயசீலர் உட்பட உண்ணாமலை கடையில். சசிபெருமாள் நம்ம அப்துல் கலாம் மாமனிதர், அவர் நல்லடக்கத்துக்கு வந்திருந்தார், நான் பார்க்கல, என் பிஏ பிரசாந்த் பார்த்திருக்கிறான். அங்கிருந்து கன்னியாகுமரி ஜில்லாவுக்கு வந்து அறிவிச்சபடி போராட்டத்துக்கு 7 மணிக்கு வந்து ஏறி இருக்கிறார். நான் கேட்கிறேன், இந்த சர்க்கார கன்னியாகுமரி ஜில்லா சார் கலெக்டர் என்ன செய்வார் பாவம்? அவர் வெறும் அம்பு. ஜெயலலிதா சர்க்கார்ல என்ன சொல்றாங்களோ அதை கேட்கணும். இந்த கலெக்டர் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆபீசர்கள், மந்திரிகளுக்கே முதுகெலும்பு கிடையாது, கலெக்டர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவர்களுக்கு எங்க முதுகெலும்பு இருக்கும்? அதனால 5 மணி நேரம் அங்க போராடிட்டு இருந்தாரு, மேல உச்சியில போய் தடுத்து நிறுத்தினாங்களா, கடைய முடியாச்சுன்னு சொன்னாங்களா, அவர் இறங்கி வந்திருப்பாரு, செத்திருக்க மாட்டாரு. சாகடிச்சதே ஜெயலலிதா சர்க்கார் எல்லாம். அதாவது உடம்பும் கெட்டு நோயும் வந்து எல்லா கேடு வந்துருச்சு. இப்ப அன்னைக்கு நான் சத்தம் போட்டேன் எங்க ஊர் பையங்களை, அன்னையில என் வீட்டுக்கு வர மாட்டானுங்க, அதை பத்தி நான் கவலைப்படல, அவங்க அவங்களுக்கு யார் நன்மைக்காகத்தான் சொல்லி உரிமையா சத்தம் போட்டேன். இதுதான் எங்க ஊர் நிலைமை. இந்த கடையை மூட முடியாதுன்னு சர்க்கார் முடிவு எடுக்க என்ன, எத்தனை 1000 கடை வச்சிருக்கீங்க, இந்த கடையை எடுத்தா அவன் எடுக்க சொல்லுவான்னு. கடைகளை எடுக்கிறதுக்கு அங்க கலவரம் நடந்தா எப்படி மூடுறாங்க? பெண்களே போய் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து போராடணும்னு எப்படி மூடிங்க? அப்ப கலிங்கப்பட்டில எடுக்க மூடக்கூடாது, அதான உங்க முடிவு? சர்க்காருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன், நீங்க இந்த கடையை அகற்ற முடிவுக்கு வாங்க, இல்ல நாங்க நடத்தி தான் தீர்வோம்னா நாங்க நடத்த விட மாட்டோம். எங்க இடத்துல கடை வைக்காதப்பா, எங்க ஊர்ல டாஸ்மாக் கடையை பொம்பளைகள்லாம் எதுக்காங்க, பெண்கள்லாம் எதுக்குறாங்க, கடையை காலி பண்ணிட்டு போட்டு சொல்லுங்க. ரொம்ப பொறுமையான முறையில் தான் கேட்கிறோம் நாங்க, வேற இடத்துல என்ன ஆகும், கலவராகும், இங்க அதெல்லாம் ரொம்ப அமைதியான போராட்டம்.